ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அஜித். தேனீக்களை வளர்ப்போம், விவசாயத்தில் புரட்சியை உண்டாக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுக்கு என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பொதுவாக நமக்கு வந்து சீசன்னா ஒரு ஆறு மாதம்தான், எட்டு மாதம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேன் பெட்டி வச்சுருக்கேன். இது எப்பயுமே நமக்கு வந்து தேன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்போலாம் தேன் வேணுமோ அப்போலாம் இந்த இடத்துல வந்து தேன் எடுக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் வரைக்கும் தேன் கிடைக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற செடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசையில் உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு சென்ட் தான், ஆனால் இங்கே வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டியான செடிகள்லாம் இருக்குது. எப்பயுமே இங்கே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பூக்கள் இல்லாத நாட்களே இருக்காது. ஏன்னா இங்கே நிறைய விதமான செடிகள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் நல்லா நெக்டார் கொடுக்குறதும், அது நெக்டார்னால் தேன், போலன் மகரந்தம், இது ரெண்டுமே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம். ஒன்ஸ் நான் இங்கே ஒரு பெட்டியை வந்து பிரிச்சுட்டு வந்து வச்சேன் அப்படின்னா கரெக்டாக வந்து முப்பதே நாளில் வந்து ஃபுல்லாகிடும். மறுபடியும் ஒரு மாதத்தில் நான் ஒரு பெட்டியை வந்து இன்னொன்றா பிரிச்சிக்க முடியும். எந்த ஒரு சோர்ஸுமே ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆனால் ஒரு அஞ்சு சென்ட் தான், இதிலே வந்து ஃபுல் சோர்ஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே இந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் என்னென்ன செடிங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம இங்கே என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இல்லை, நான் ரொம்ப நாளாக சொல்லுன்ற ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நமக்கு வந்து கிராமத்துலேயோ இல்லை சிட்டிலையோ அந்த மாதிரி இருந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டு பின்னாடி வந்து நல்லா மல்லிப்பூ செடி இருக்குது, குண்டு மல்லி இருக்குது, இந்த காக்கட்டான் இருக்குது, அப்படி இப்படி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க, சம்மங்கி இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அதில் வந்து விவசாயிகள் வந்து பயிரிடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வியாபாரத்துக்காக தான். அவங்க வந்து முட்டை வந்து விரிக்க விடாமல் அப்படியே பிச்சிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். நம்ம முட்டு விரிஞ்சால் தான் தேனீக்கள் போயிட்டு அது பூக்கு உள்ளார போயிட்டு தேன் எடுக்க முடியும். அப்படின்னு போது நம்ம இந்த குண்டு மல்லியாக இருக்கட்டும், காக்கட்டானா இருக்கட்டும், சம்மங்கி அந்த மாதிரி பூக்கள் ஐட்டம் எதுலேயுமே அவங்க வந்து மொட்டு விரிய விட மாட்டாங்க. அது இருக்குன்னு நம்பி நீங்கள் அந்த இடத்துல வந்து தேன் பெட்டி வந்து வைக்க வேணாம். ஏன்னா ஃபுல்லாகவே அப்படியே மொட்டோட பிச்சிருவாங்க, அந்த இடத்துல நமக்கு சுத்தமாக தேனே கிடைக்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இடத்த கொஞ்சம் தவிர்த்துடுங்க. சுற்றிலும் நல்ல இடமா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதே வாழை மரமாக இருக்கட்டும், இந்த கொய்யா தென்னை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து நல்லா பூத்ததுக்கப்புறம் தான் காயே கிடைக்கும். அந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் எட்டு மாதம் வரைக்கும் தேன் கிடைக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டு பின்னாடி பார்க்குற இந்த சப்போட்டாவாக இருக்கட்டும், கொய்யா மரமாக இருக்கட்டும், இதுலேருந்து நிறைய பூக்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் நல்லா பூ பூக்கக்கூடிய செடி தான். அது என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்லோ டொக்கமான ஒரு பூ சொல்லுவாங்க, அந்த பூக்கும் இங்கே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் பூ பூக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர். இந்த சன்ஃப்ளவர் வந்து நமக்கு வந்து நல்ல போலன் சோர்ஸ் கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது காலியான இடமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சும்மா அந்த விதையை மட்டும் தூவி விட்டாலே போதும், நல்லா வளர்ந்துடும். அது வந்து நல்லா ஒரு பூவில் மட்டுமே நூறு ஈக்களுக்கான தேவையான மகரந்தம் அதில் வந்து நல்லா கிடைக்கும். இடம் தான் நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது செம்பருத்தி வந்து மெயினாக சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ டொக்கமோ இந்த மூணு மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து எட்டு மாதம் அளவுக்கு நல்லாவே தேன் கிடைக்கும். ஆனால் அதிகமாக இருக்கணும், அதிகமாக நல்லா தேன் கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்ன செடிங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். இந்த பூவோட நேம் எனக்கு வந்து தெரியல. இது வந்து ஒரு எட்டு மாதம் வரைக்கும் நல்லாவே பூ பூக்கும். இதில் வந்து காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கல் வந்து நல்லா அப்படியே ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். இது இப்போ தான் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா அடியில் இதுதான் வேறு. இதில் வந்து அப்படியே அது மட்டும் படர்ந்து அங்கே இங்கேயும் போய்கிட்டே இருக்குது. இதில் நல்லா நமக்கு வந்து தேன் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய இலந்தை. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும். இது வந்து இப்போ மரம் வந்து நல்லா காத்தடிச்சு பாதி வந்து முறிஞ்சிடுச்சு, அதனால் இது வந்து மரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுலேயுமே நல்லா வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்குறது வந்து சப்போட்டா மரம். இது இப்போ தான் வந்து பூக்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பார்த்திங்களா, இப்போ வந்து ஒன்று பூ பூத்துக்கிட்டு இருக்குது, இதுவும் பூ பூத்துருச்சு, இது வந்து பூ பூத்து காயாக மாறிடுச்சு அப்படின்ட்டு இங்கே எல்லாமே கரெக்டாக அப்படியே ஒவ்வொன்றும் பூ எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மகரந்தத்துக்கும் அந்த தேனுக்கும் இந்த இடத்துல பஞ்சமே இல்லாமல் எப்பயுமே ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து எப்பயுமே நான் சுகர் ஃபீடிங் இன்ன வரைக்கும் கொடுத்ததே இல்லை. தேனி வளர்க்க நான் ஒரு நாலு வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பெட்டிக்கு சுகர் ஃபீடிங் கொடுத்ததே இல்லை. எனக்கு எப்போலாம் தேன் வேணுமோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லியாச்சும் கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் வந்து இது இப்போ தான் ஃப்ளவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பூத்து முடிக்கும், ஒன்று வந்து காயாக மாறும். இப்படியே இது வந்து ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் நல்லா பூ பூக்கும். இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்க்குறது கேஸ்டரு, தமிழில் வந்து ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு வந்து நல்ல போலன் சோர்ஸ் கிடைக்கும். கொசு தேனீக்கள் தான் இதில் வந்து ரொம்ப அதிகமாக பெய்யும். கொசு தேனி காலில் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக அந்த போலன் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொசு தேனீக்களுக்கு ரொம்ப பிடிச்ச செடி இந்த ஆமணக்கு.
அடுத்த செடி வந்து பூச இது பூரசமான இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புங்க மரம். புங்க மரத்துலலாம் தேனீக்கள் அப்படியே பூந்து விளாடும் அந்த அளவுக்கு புங்க மரத்தில் வந்து பூக்கள் இருக்கும். அதோடய பூவோட வாசமே வேறு லெவலில் இருக்கும். புங்க மரம்லாம் நீங்கள் நட்டு வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் பக்கத்தில் எங்கே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பூ பூக்கும் அப்படின்னா மே மாதம் வந்து நல்லா பூ பூக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வந்து போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈக்கள் வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கும். இது வந்து கொய்யா. இப்போ தான் சின்ன செடி, இது நீங்கள் பார்க்குறது பெரிய கொய்யா. இதெல்லாம் இப்போ தான் வந்து பூ பூக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. மிளகாய் செடி, இதுவும் இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சில இது வந்து காய மாறிச்சு, சில இது இப்போ தான் வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலெல்லாம் பாருங்கள் நல்லா பச்சை பசேர்ந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. மிக முக்கியமான செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி தான். செம்பருத்தியில் பாருங்கள் ஒரு பூவில் மட்டுமே எவ்வளோ மகரந்தம் இருக்குது. இந்த மஞ்சக்கெல்லாம் தெரியுதுல்ல, இது வந்து ஃபுல்லாகவே மகரந்தம் தான். உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செம்பருத்தி மரத்தை மட்டும் ஒரு 10 மரம் மட்டும் நட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல மரமாகவே வளரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20-30 பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து இந்த பூலன் தட்டுப்பாடுன்றது இருக்கவே இருக்காது. இதை ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது எல்லோ டக்கமோன்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதை வச்சுட்டிங்கன்னா அதுவும் நல்லா 10 மாதம் வரைக்கும் பூ பூக்கும். அது நமக்கு வந்து நல்லா நெக்டார் கிடைக்கும். இந்த செம்பருத்தியும் அந்த எல்லோ டக்கமும் கொஞ்சம் வந்து கேப் இருந்துச்சுன்னா அந்த சூரியகாந்தி பூ, இது மூணு மட்டும் நீங்கள் நட்டு வச்சாலே நல்லாவே நமக்கு வந்து எப்பயுமே அது நமக்கு தேன் கொடுக்குறதோ இல்லையோ தேனீக்களுக்கான உணவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சுகர் ஃபீடிங் கொடுக்காமல் எப்படி நான் வீட்டுக்கு வளர்க்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான இது வந்து நீங்கள் இப்படி வளர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி, எல்லோ டக்கமோன்றது, இந்த சூரியகாந்தி, இது மூணு மட்டும் வளர்த்தோன்னா நம்ம வந்து சுகர் ஃபீடிங்கை வீட்டு யூஸ்க்காக வளர்க்குறவங்க கொடுக்காமல் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. அப்படியே அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லெமன் இருக்கும். இங்கே வந்து பார்க்குறீங்க எல்லா செடியிலுமே காய் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கும். இது காரணம் என்னென்னா தேனீக்கள் தான். அப்புறம் இங்கே இன்னொரு கொய்யா மரம் இருக்குது, பூசண மரம் இருக்குது, புதுசாக இப்போ தான் மாமரம் வந்து நட்டு வச்சுருக்கோம். இது என்ன செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதுளை. மாதுளை வந்து சீசன்லாம் முடிஞ்சிச்சு, பூ எதுவும் இல்லை. தென்னை மரம்லாம் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம். தென்னை மரம் வந்து ஒரு 2 வருஷம் ஆகும். இது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி தான். இதுதான் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும் பூ பூக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய். இது இந்த சீசன் முடிஞ்சிச்சு, இது மே மாதம் அந்த மாதிரி டைம் தான் சீசன். இது வந்து நாட்டு வெரைட்டின்றதுனால இது வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சீதாப்பழம், சீதாப்பூ. இதுதான் இன்னும் கொஞ்சம் நல்ல இது வந்து ஃபுல்லாகவே நல்லாவே செடி ஃபுல்லாகவே பூக்க ஆரம்பிக்கும். இப்போ அங்கே ஒன்று இது வந்து பூக்குது. இது வந்து கத்திரி செடி. இது வந்து பார்த்திங்கனால அப்போ தான் கத்திரிக்காய்லாம் காய்ச்சிருக்கு. அடுத்தது நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா நெல்லிக்காய், சின்ன நெல்லி. இதுவுமே நல்லா வந்து நமக்கு நெல்லிக்காய் வந்து அதிகமாக கொடுக்கும். இது நம்ம வீட்டு முன்னாடி அன்பு தேன் அப்படின்னு சும்மா எழுதியிருக்கோம். இதுதான் நார்த்தங்காய் செடி. இந்த பூ, இந்த மரம் வந்து பூ பூத்துச்சுன்னா தேனீக்கள் தான் ரொம்ப கொண்டாட்டம். ஏன்னா நல்ல இதில் வந்து போலன் அதிகமாக கிடைக்கும், நெக்டாரும் நல்லாவே கிடைக்கும். ஃபுல்லாகவே இந்த மரம் பார்க்கலாம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. இந்த மாதிரி காய் காய்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரத்தில் தேனீக்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைனா இவ்வளோ காய்ன்றது சாத்தியமே கிடையாது. இந்த ஒரு மரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4000-5000 காய்க்கு மேலே இருக்கும். இது வந்து பாதாம் மரம். இருக்கிற எல்லா செடியுமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். இன்னும் சில செடிகள்லாம் இருக்குது, அது வந்து இப்போ ஒன்றும் பூ பூக்க ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி நீங்கள் அந்த மரம் செடிங்களாம் அதிகமாக வச்சிங்கன்னா தேனுக்கும் ஆச்சு. அந்த வெயில் காலத்துலலாம் இப்போ நல்லா அனலாக இருக்கும் வீட்டுக்குள்ளலாம். இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த வெளில வந்து உட்காந்தோன்னா நல்லா நேச்சுரலான காற்று பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நல்ல மரத்தை அதிகமாக நட்டு வைங்க, தேனீக்கள் வந்து உங்களுக்கு தானாகவே நல்லா வந்து தேனு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஒரே வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.